Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்மால் ஆனியன் நம்ம வீட்லயே தொட்டில எப்படி வளக்குறதுங்கறத பார்க்க போறோம். அதுக்கு நம்ம எந்த செடி வைக்கிறதனாலும் மணல் வந்து ரொம்ப ஹார்டா இருந்துச்சுனா நமக்கு செடி நல்லாவே வளராது. அதனால மண்ணை வந்து சாஃப்ட் ஆக்கிக்கணும். அதனால கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. மண்ணு நல்லா காஞ்சி இருந்துச்சுனா கொஞ்சம் தண்ணி தெளிச்சி ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க கிளறினீங்கனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம இந்த ஆனியன் வந்து ரொம்ப தண்ணி தேவைப்படாது. அதுக்காக அதனால் தண்ணி கெட்டி இருக்கிற மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. இந்த ஆனியன் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி ரொம்ப குட்டியானதெல்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதை தூர போடுறதுக்கு அந்த ஆனியனை நம்ம நட்டு வச்சாலே நமக்கு வந்து நல்லாவே வளர்ந்துடும். இதுக்கு உரம் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சின்ன ஆனியனே நமக்கு போதும். இந்த டாப்பில் வந்து இந்த வேரோடு இருக்கும்ல, இந்த போர்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து முளைக்கும். அந்த டாப் போர்ஷன் கட் பண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு முளைச்சி வராது. அதனால் அதை பார்த்து எடுத்துக்கோங்க. சில ஏரியாவில் இந்த வெங்காயத்தை வந்து சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் உள்ளி ஈரங்கம் அதை மாதிரி சொல்லுவாங்க. இந்த டாப் போர்ஷனை வந்து இந்த மூக்கு, இதனுடைய வெங்காயத்தோட மூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வெதை வெங்காயம் எடுக்கும்போது அது அந்த வெங்காயத்தோட மூக்கு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வெதை வெங்காயத்தை நம்ம எப்படி நடுறதுங்கிறத பார்க்கலாம். அந்த டாப் போர்ஷன் வந்து மண்ணில் மூழ்கியிருக்க மாதிரி வைக்கணும். அந்த வெங்காயம் ஃபுல்லாகவே மண்ணில் மூழ்கியிருக்க அவசியம் இல்லை, பாதி மட்டும்தான் மூழ்கியிருக்கணும். அது மாதிரி ஒரு வெங்காயத்துக்கும் இன்னொரு வெங்காயத்துக்கும் கண்டிப்பாக கேப் வச்சு தான் நம்ம வைக்கணும். தண்ணி எப்போவுமே இதில் தேங்கி இருக்க மாதிரி பார்க்கக்கூடாது, அழுகிரும். அதனால் ஈரமாக இருக்கும்போது, ரொம்ப ஈரமாக இருக்கும்போது லைட்டாக தொளித்தா மட்டுமே போதும். நம்ம ஒரு வெதை வெங்காயத்துலேருந்து 4 5 சின்ன வெங்காயம் நமக்கு கிடைக்கும். ஒரு 3 நமக்கு ரெடி ஆயிரும். அந்த இதெல்லாம் பழுப்பாகி காய ஆரம்பிக்கும் போது நமக்கு அறுவடைக்கு தயாராக இருக்கும். இயற்கையான முறையில் நம்மளே வீட்டிலே ரொம்ப ஈஸியாக ஆனியனை நம்ம வளர்த்துடலாம். இதில் நம்ம எந்த வித உரங்களும் சேர்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கறது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளிக்க மட்டும் செஞ்சால் போதும். தொட்டிலன்னு இல்லை, சின்ன பாக்ஸ், வேஸ்ட் பாக்ஸ் இருந்தால் கூட போதும். அதில் நீங்கள் மண் போட்டு அதில் நீங்கள் வளர்த்துக்கிடலாம். ரொம்ப சீக்கிரமே வளர்ந்துடும். 3 நமக்கு தளிர் விட ஆரம்பிச்சிரும். கண்டிப்பாக வெயில் படுற இடத்துல தான் இந்த செடியை நம்ம வைக்கணும். அப்போ தான் செடி நல்லா வளர்ந்து வரும். உங்கள் வீட்டில் நீங்கள் மொட்டை மாடி எங்கேயாவது, ஏ இந்த மாதிரி மொட்டை மாடி உங்கள் வீட்டுக்குள்ளே எங்கேயாவது இந்த மாதிரி ஆணையம் போட்டால் இந்த மாதிரி வெஞ்சி இதை அறுவடை பண்ணுன்னா நமக்கு நிறைய ஆனியன்ஸ் கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.